யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய மண்டபம் ஆகிய வீரசிங்க மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று சொல்லி அங்க இந்த கண்காட்சியின் நோக்கமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோடு வந்துட்டு மதிப்புடைய ஒரு வவுச்சர் தந்திருக்கோம். இது வந்து நாங்கள் அவர் கால் பண்ற ஒரு டேட்டுக்கு நாங்க போயிட்டு அவைக்கு வீடியோ எடுத்த மட்டும் இதை வந்து அக்சஸ் பண்ணி தருவீங்க மட்டும். வணக்கம். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஃபுல்லா எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் போயிட்டு சேரணுங்கிறதுக்காக வந்து டிபி எஜுகேஷன் வணக்கம். நான் தாரகா. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் சத்தமா கதைக்கிறோம், மைக்கும் இல்லைன்னு சொன்னா வழியில வந்திருக்கிறோம்னு. எங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய மண்டபமாகிய வீரசிங்க மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று சொல்லி அங்க நம்ம சகன் அல்லது செல்ல குரல்ல சத்தமா சொல்லுவா, சொல்லுங்க. நாங்க வந்து கண்காட்சி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்துல மாபெரும் கண்காட்சி நடந்துருக்கு, மூன்று நாளா நடக்குது. அதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து உங்களுக்கும் பிரயோசன பெற மாதிரி பார்க்க வந்திருக்கோம். அது புகைப்பட கலைஞர்களுக்கு என்று சொல்லி வந்து கண்காட்சி நடக்குதாம். இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம். அதோட கதைப்பம் என்னென்ன விஷயம் என்று சொல்லி எல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயில்ஸை நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்க வீடியோக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னா மறக்காம அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னா தான் வந்துட்டு நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, நாங்கள் உள்ளுக்கு நேரடியாக போவோம். போ இந்த கண்காட்சியின் நோக்கமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புகைப்பட கலைஞர்களுக்கான கண்காட்சி நாங்கள் கொழும்புல தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் முதன்முறையாக யாழ்ப்பாணத்திலையும் செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த கண்காட்சியாக இருக்குது. வணக்கம். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் போயிட்டு சேரணுங்கிறதுக்காக வந்து டிபி எஜுகேஷன் சென்டரால் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட் தான் இருக்குது. இதில் வந்து நிறைய லிங்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கும் போனால் நம்மளுக்கு தேவையான அவ்வளோ படிப்பு சம்பந்தமான எல்லா விஷயமும் எடுத்துக்கலாம். முதல் லிங்க் வந்து டிபி எஜுகேஷன் டோட்டல்கிற ஒரு லிங்க். இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரிலேட்டடான பாட சம்பந்தமான எல்லா வீடியோஸும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அந்த வீடியோஸை பார்த்து நீங்களே ரெஃபர் பண்ணி அது சந்தேகம் வந்தாலும் படிச்சுக்கலாம். இது வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணணும். இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா அது முதல் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் அவங்க என்னென்ன பாடம் படிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அப்ளை பண்ண வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்லாட்ல இருக்கு. இது வந்து கிரேட் ஒன்ல இருந்து 13 மாதம் வரைக்கும் உள்ள எல்லாத்துக்கும் வந்து நோட்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா, இதை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா இப்போ அவங்க என்னென்ன பாடம் படிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள், அவங்க என்னென்ன படிக்கிறாங்க, ஸ்கூல்ல என்னென்ன படிக்கிறாங்களோ அதுக்கு எல்லா வந்து பாட ஸ்லாட்டும் வந்து இல்லை நாங்கள் வீடியோ சென்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அவங்க அதுக்கு போனீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் இருக்கும். அதே மாதிரி இப்போ எஜுகேஷன் சென்டரால் வந்து ஐசிடி கேம்பஸ் வந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து வருஷத்துக்கு வந்து 8000 பேர் வந்து இதுலேருந்து லீவ் ஆகி போகிறாங்க. சரியா, இதில் நம்ம இந்த கோர்ஸில் வந்து அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளை அங்கே இங்கே சுகாதாரம் வந்து 100 சென்டர்ஸ் இருக்குது. அந்த 100 சென்டர்ஸில் வந்து நம்ம எங்கே வேணாலும் போய் படிக்கிற மட்டும் வந்து ஏற்பட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ எஜுகேஷன் சென்டரால் கோடிங் சொல்லி கொடுக்குறாங்க, பேசிக் கோடிங் சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து எச்டிஎம்எல், ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி கோடிங்கும் பேசிக்லன்னு சொல்லி கொடுக்குறாங்க. முதல் ஒரு பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிற லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு லெவல் வந்து கேமிங் மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு லெவலும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போக வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டோவா அந்த நாலேஜ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ கேம் தேங்க்யூ. மக்களே, அரிசோனா நிறுவனத்தோட போட்டோஸ் ஆல்பம்க்காக வந்துட்டு இதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதோடு வந்துட்டு அப்படியே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் மதிப்புடைய ஒரு வவுச்சர் தந்திருக்கீங்க. இது வந்து நாங்கள் அவர் கால் பண்ணுற ஒரு டேட்டுக்கு நாங்கள் போயிட்டு அவைக்கு வீடியோ எடுத்த மட்டும் சொன்னால் இதை வந்து அக்சஸ் பண்ணி தருவீங்க மட்டும் மாதிரி சொல்லிடும். நாங்கள் வந்து அரிசோனா நிறுவனத்தோட போட்டோஸ் இருக்க பார்க்கும்போது இதை காட்டுவோம், போட்டோவை காட்டுவோம். இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் படியாக காட்டுவோம். போட்டோ வந்துட்டு அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டை பாருங்க, இந்த சீட்டும் வந்து நீண்ட நாள் பாவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு இதில் இருக்குது.
கணவன் நான் சொல்லி அவனால ஒரு வடிவான பிள்ளைன என்ன வடிவான பிள்ளைன்னு அதுதான் பொம்பளை பிள்ளைன்னு நல்ல வடிவான பிள்ளை. டிபக் டிஜிட்டல் சென்டர் தங்களோட ஜூவி மிஷினை பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணக்கூடிய கொடி பேனர் அந்த மாதிரியான தங்களோட ப்ராடக்ட்ஸை கண்காட்சி படுத்தி கொண்டிருந்துச்சுன்னா அப்படியே நாங்கள் ஆஸ்திரியா பிரிண்டிங் பிரைவேட் லிமிட்டடோட ப்ராடக்ட்ஸை பார்க்குறக்காண்டி சென்றிருந்தோம். அந்த அக்காவோட கதை கேட்க எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் அவையண்ட பிரான்ச்சஸ் வந்துட்டு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் ஆகிய இடங்களில் இருக்கிறதாகவும் ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு வவுனியாவில் இருக்கிறதாகவும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அட வீரசிங்க மண்டபத்தை சுற்றி பார்த்து நாங்கள் ஒரு சுற்று இழைச்சி போட்டோம். பாருங்கள், பொட்டே விழுத்தி நிற்கிற அளவுக்கான வேர்வை அவ்வளோத்தில் வந்து களைச்சி போட்டோம். அப்படி இருந்தும் வந்துட்டு விடையில இன்னும் ஒரு இடம் பார்க்க கிடக்குது அப்படி என்று சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே பார்த்து நாங்கள் ஓகே அப்போ எக்ஸிபிஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்த இடத்துல வந்துட்டு அப்படியே நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்க போகிறோம். அக்கா வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டா பார்ப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. முத்து படுகின்ற அப்படியே எல்லா இடங்களையுமே வந்து நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு இருந்த நாங்கள் உண்மைக்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் பார்க்க வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்குமான எக்ஸ்பிளைனை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதே நேரம் வந்துட்டு அங்கே இருக்கிற சத்தத்தில் எங்களால் வந்து நிறைய கவர் பண்ண முடியலை. எங்களால் முடிஞ்ச அவ்வளோத்தையுமே வந்துட்டு நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருப்போம். உண்மைக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாளை இதே போல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா மற்றும் மிதுசா. நன்றி.